அன்பான மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறாம் வகுப்பு மாணவ கண்மணிகளே, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கணிதம் உங்களை எவ்வாறு ஈர்த்திருக்கிறதுங்கிறத உங்களோட விடைகளை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. கணிதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடமாக இருக்குங்கிறத உங்களோட விடைகளில் நாங்கள் உணர முடியுது. மாணவர்களே, நம்ம கணிதத்தை எவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கணிதம் ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். சரியா மாணவர்களே, இப்போ இன்றைக்கி என்ன பாடம் அப்படின்னா, உங்கள் நோட்புக்கு பேனா பென்சில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 9வது பாடம், நூறில் எத்தனை. இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன், அந்த கணக்கை போட்டுட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். சரியா மாணவர்களே, ஒரு சோமுங்கிற ஒரு பையன் கடைக்கு போகிறான், பேனா வாங்கலான்னு போகிறான். சரிங்களா, இப்போ இவனுக்கு வந்து ஒரு 4 பேனா வாங்கணும் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேர்த்து 4 பேனா வாங்க போகிறான், ஒரு பேனா 5 ரூபா. அப்போது போய் கடையில் போய் பேனா வாங்குகிறான். அப்போ அவர் கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி நீ 5 பேனா வாங்கினேன்னா ஒரு பேனா உனக்கு இலவசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ வாங்க போனது 4 பேனா தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, 5 பேனா வாங்கிட்டேன்னா உனக்கு ஒரு பேனா இலவசம் அப்படின்னா. நீ யோசிச்சு பார்க்குறான், இப்போ நம்ம கேட்ட பேனா 4 பேனா தான், ஒரு பேனா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுல, அப்போ 5 வாங்கும்போது 1 ஃப்ரீ அப்படின்ட்டு. அப்போது இவன் எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பான் அப்படின்னிங்கன்னா, 20 ரூபா கொடுத்துட்டு பேனா வாங்கியிருப்பான். ஆனால் இவன் தனித்தனியாக பேனா வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 ரூபா வந்திருக்கும். 5 பேனாக்கு 5 25, அப்போது 25 ரூபா வந்திருக்கும். ஆனால் இவன் கொடுத்தது 20 ரூபா. அப்போது ஒரு பேனாவோட பைசா இவனுக்கு வந்து லாபமாக கிடச்சி. சரிங்களா, அந்த ஒரு பேனாவோட இந்த லாபம் அப்போ இவனுக்கு குறைச்சி கிடச்சிச்சு. இந்த லாபத்தை என்ன பண்ணார், அவனுக்கு லாபமாக கொடுத்துட்டு அவர் கடைக்காரர் தன்னை குறைச்சிக்கிட்டார், விலையில் குறைச்சிக்கிட்டார். அப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறைச்சி ஒரு பொருளோட விலையை மொத்த பொருளோட விலையிலேருந்து குறைச்சி சொல்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னா, தள்ளுபடி. நிறையா கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தள்ளுபடி, ஒவ்வொரு பொருளுக்கும் தள்ளுபடி இத்தனை சதவீதம், இப்படி 100 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபா தள்ளுபடி. சரிங்களா, 300 ரூபாய்க்கு வாங்கினா 20% தள்ளுபடி அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. சரியா பார்த்துருக்கலாமா நம்மளே, அந்த தள்ளுபடி லாப நஷ்ட கணக்கை தான் இன்றைக்கு பாடத்தில் பார்க்க போகிறோம் உனக்குல. அப்போ இன்றைக்கு பாடம் 9வது பாடம், நூறில் எத்தனை. மாணவர்களே, நமக்கு 9வது பாடம் நூறில் எத்தனை அப்படிங்கிற பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். எல்லாம் பேனா பென்சில் எல்லாம் எடுத்து வச்சுங்க மாணவர்களே. இப்போ சார் ஒரு கணக்கு காமிக்கிறேன், அந்த விளம்பரம் போட பாருங்கள். அந்த விளம்பரத்தில் பொருளுக்கு எவ்வளவு தள்ளுபடி அந்த கடைக்காரவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா, பாருங்க மாணவர்களே. மாபெரும் மலிவு விற்பனை, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய் தள்ளுபடி. ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய் தள்ளுபடி. நல்லா கவனிங்க மாணவர்களே, மலிவு, மாபெரும் மலிவு விற்பனை, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய் தள்ளுபடி. இப்போ இங்கே என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கொடுத்துருக்கிறது பாருங்கள், அதாவது மின்விசிறி 1200 ரூபாய், கடிகாரம் 500 ரூபாய், இஸ்திரி பெட்டி 800 ரூபாய், சிஎஃப்எல் மின் விளக்கு 250 ரூபாய், குக்கர் 1400 ரூபாய், மிக்சி 2500 ரூபாய். மாணவர்களே, நம்ம பாட புஸ்தகத்தில் அதாவது மின்விசிறிக்கு பதிலாக பால் அப்படின்னு தப்பாக எழுதியிருக்காங்க, அதை நீங்கள் திருத்தி மின்விசிறி அப்படின்னு எழுதிக்கணும். சரியா மாணவர்களே, இப்போது இந்த கணக்கில் ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ ரூபா தள்ளுபடின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஓகே மாணவர்களே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் எவ்வளவு தள்ளுபடி, 10 ரூபாய் தள்ளுபடி. அப்போது முதலாவது சாறு, முதல்ல ஒரு கணக்கு போடுறேன், நம்ம மின்விசிறியை பார்க்க போகிறோம். மின்விசிறியின்
விலை எவ்வளவு? 1200 ரூபாய். எவ்வளவு தள்ளுபடி அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு எவ்வளவு குறைக்க முடியும், அந்த பொருளுக்கு எவ்வளவு குறைச்சி தருவாங்க, மின்விசிறி வாங்குறவங்களுக்கு எவ்வளவு குறைச்சி கிடைக்கும். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் தள்ளுபடி. நல்லா கவனிங்க, 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 10 ரூபாய் தள்ளுபடி. அப்போ இதை இப்படி சொல்லலாமா, நல்லா பாருங்க. தள்ளுபடி சதவீதம் பத்து சதவீதம் சொல்லலாமா? 100 ரூபாய்க்கு 10னா 10%, அதாவது தள்ளுபடி எவ்வளவுன்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, தள்ளுபடி சதவீதம் சொல்ல வேண்டாம், தள்ளுபடி. நல்லா கவனிங்க, தள்ளுபடி, தள்ளுபடி எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 10 ரூபாய். அப்படின்னா மின்விசிறியோட விலை எவ்வளவுன்னா, நல்லா கவனிமான விலை, மின்விசிறியோட விலை எவ்வளவுன்னா 1200 ரூபாய்க்கு எவ்வளவு தள்ளுபடி? நல்லா பாருங்க, 100 ரூபாய்க்கு 10 ரூபாய்னா 1200க்கு எவ்வளவு? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரியான கணக்கில் நல்லா கவனிங்க, இந்த 100ங்கிறது இது ரெண்டையும் பெருக்கி வகுக்கணும்னு சொல்கிறாங்க. 100ஆல் வகுக்கும்போது மாணவர்களே ஒரு எளிய வழி இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கணக்கு செய்யணும். என்ன அப்படின்னா, 100க்கு 2 சைபர் இருக்கிறதுனால இங்கே இருக்க 2 சைபர் அடிக்கலாம். முதல்ல 10ஆல் வகுக்கிறதுக்கு பதில் 1 சைபர் அடிக்கிறேன், இங்கேயும் நம்ம 10ஆல் வகுத்துடலாம், சரிங்களா? இன்னொரு 10ஆல் வகுக்கிறதுக்கு இன்னொரு சைபர் அடிக்கிறேன், இங்கேயும் 1 சைபர் அடிக்கலாம். இந்த 1 சைபருக்கு 1 சைபர் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது 10ஆல் வகுக்கிறது. முதல்ல 1 10ஆல் வகுக்கும்போது பைத்து 100 வந்துடுது, இதை 10ஆல் வகுக்கும்போது பாருங்கள் 120 வந்துடுது, சரியா? 1200 10ஆல் வகுக்கும்போது 120 விடை கிடைக்குது. திருப்பி நம்ம இந்த 10 10ஆல் வகுக்கும்போது 1 10 10 ஆயிடுது, திருப்பி 120 10ஆல் வகுக்கும்போது 12 ஆயிடுது. அப்போ மீதம் பெருக்கி போட்டால் போதும், 10 பெருக்கல் 12, ரெண்டையும் பெருக்குனா 10ஆல் பெருக்கும்போது வகுக்கும்போது எப்படி 1 சைபர் எடுத்து வெட்டினமோ அதே மாதிரி பெருக்கும்போது 1 சைபர் சேர்த்தா போதும். 1 12 12 சைபர் சேர்த்துக்கலாம். இப்போ எத்தனை ரூபாய் தள்ளுபடி? வந்து 120 ரூபாய். அப்போ மின்விசிறிக்கு கொடுக்கக்கூடிய விலை எவ்வளவு? மின்விசிறி எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்க? நல்லா கவனிங்க, மின்விசிறியின் விலை, தள்ளுபடி போக இருக்கக்கூடிய விலை எவ்வளவு? நல்லா கவனிங்க, தள்ளுபடி போக அவங்க விற்கிற விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 1200ல் எவ்வளவு கழிக்கணும்? 120 கழிக்கணும். கழிச்சா பாருங்கள், சைபருக்கு சைபர், 10ல் 8 பூஜ்ஜியம் 2, மீதம் வந்து 1ல் 1 பூஜ்ஜியம் 0, 1080 ரூபாய். ஆனவர்களே ஒரு தடவை நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க, மின்விசிறியின் விலை வந்து 1200 ரூபாய். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் தள்ளுபடினா தள்ளுபடி எவ்வளவு? 100க்கு 10. அப்போ 100க்கு 10 சொன்னால் 1200க்கு எவ்வளவு? அப்போ அப்படி வகுக்கும்போது பாருங்கள், முதல்ல 100ல் இருக்க 100 10ஆல் வகுக்கிறோம், பைப்பைத்து 100, 1200 10ஆல் வகுக்கிறோம், எவ்வளோ வரும்? நல்லா கவனிங்க, 120. அடுத்து பாருங்கள், இதை இன்னொரு வழியில் கூட செய்யலாமானவர்களே. இப்போ இந்த 100ல் இருக்க 10 வகுத்துட்டு அடுத்து இந்த 10 ஒரு தடவை அடிச்சிட்டோம்னா வெறும் 120 வரும். அப்படியே நம்ம செய்யலாம், சரிங்களா? அது கூட நமக்கு 120 கிடைக்கும். அப்போது தள்ளுபடி வந்து 120 ரூபானா, அப்போது மின்விசிறியோட விலை, வாங்கக்கூடிய விலை, அவங்க விற்கிற விலை, ஒரு நுகர்வோர் வாங்கக்கூடிய விலை எவ்வளவோ இருக்கும்னா, 1200ல் 120 போச்சுன்னா 1080 ரூபாய். மாணவர்களே இப்போ 100க்கு 10 வச்சு இப்போ சார் வந்து மின்விசிறியோட கணக்கு செஞ்சிட்டேன். நீங்கள் என்ன செய்யணும், மற்ற பொருளுக்கு எவ்வளவு தள்ளுபடி போக, அதோடய விலை எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் செய்து உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பணும் மாணவர்களே, சரியா? அடுத்த கணக்கு மாணவர்களே,
பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்கக்கூடிய இந்த கணக்கு சார் வாசிக்கிறேன், எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 136ல் ஒரு கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் கொடுக்கிறார்கள். ஓராண்டுக்கு பின்னர் அதை திருப்பி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 12 ரூபாய் அதிகம் செலுத்த வேண்டும். சிலர் இந்த வங்கியிலிருந்து கடன் பெற்று கொண்ட தொகையை பார்க்கவும். சாபு அப்படிங்கிறவர் 4000 ரூபாய் வாங்கியிருக்காரு. சுமா 5500 ரூபாய். ராஜி 1550 ரூபாய். கோகுல் 3750 ரூபாய். நஃபில் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 3800 ரூபாய். ஒவ்வொருவரும் திருப்பி செலுத்த வேண்டிய தொகையை கணக்கிடவும். இதுதான் கணக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் வங்கியில் கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனை அவங்க 1 வருஷம் கழித்து விவசாய கடனுக்கு வேண்டி வாங்கினதை திருப்பி செலுத்தணும். திருப்பி செலுத்தும்போது அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 12 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும். அப்போ இப்போதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு பாருங்கள், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து இது தள்ளுபடி அல்ல, இவங்க சேர்த்து கொடுக்கணும். சரியா மாணவர்களே, இதை எப்படி செய்யலாம்? முதல்ல ஒரு ஆளரை எடுத்துக்கலாம். அவர் யார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, சாபு எவ்வளோ ரூபா வாங்கினார். சாபு 1000 ரூபாய். நல்லா கவனிங்க, சாபு மட்டும் கணக்கு பார்ப்போம். ஒவ்வொரு ஆளுக்கு இப்படி கணக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சாபுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சாபு 1000 ரூபாய் எவ்வளவுன்னா, 1000 ரூபாய் எங்கேருந்து வாங்கினாருன்னு கூட சொல்லணும்ல. சாபு வங்கியில் 1000 ரூபாய். வங்கியில் என்னது, சும்மா வாங்கினாரு, கடன் பெற்ற ரூபாய். எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு பாருங்க, 4000 ரூபாய் வாங்கியிருக்காரு. சாபு ரூன்னு போட்டனா ரூபாய் மாணவர்களே, அது மறந்துடுறாங்க. சாபு வங்கியில் கடன் பெற்ற ரூபாய் 100 ரூபாய். அப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் எவ்வளவு திருப்பி செலுத்த வேண்டியது? அப்போ அது வட்டின்னு சொல்லலாமா, அதை வட்டி தானே சொல்லுவோம். திருப்பி செலுத்தும் போது அதுக்கு வட்டி தானே. அங்கே தள்ளுபடி வந்துச்சு, இங்கே என்னென்னா வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டி அதுக்கு எவ்வளோன்னா 100க்கு 12 ரூபாய் கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். அப்போது இந்த 4500 ரூபாய்க்கு அப்போ திருப்பி செலுத்த வேண்டிய வட்டி நூற்றுக்கு 12 சொன்னால் 4000க்கு எவ்வளவு? அப்போ முதல்ல அந்த 100 10 வகுக்கிறோம். பைத்து 100 10 தடவை வகுக்க முடியும். இந்த 4000 10 வகுக்கும்போது 400, திருப்பி 10 10 வகுக்கும்போது 1, திருப்பி 400 10 வகுக்கும்போது 40. அப்போது 12 × 40. 10 வகுக்கிறதுக்கு ஒரு சைபர் அடிக்குன்னு சொன்னேன், இங்கே 10 வகுக்கிறதுக்கு ஒரு சைபர் வெட்டன்னு சொன்னேன். அப்போது 100ல் பைத்து 100 10 தடவை வந்துச்சு, திருப்பி 10 தடவை வரும்போது 100 100 இங்கே 2 சைபர் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 12 இந்த 40 பெருக்கிறதுக்கு இன்னொரு எளிய வழியை சொல்ல முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 4 பெருக்கிட்டு ஒரு சைஃபர் மட்டும் சேர்த்தா போதுமானவர்களே. அப்போ பைத்துனாங்க 40, 11 44, 12 48 ஒரு சைஃபர் சேர்த்தா நல்லா கவனிங்க, வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 480 ரூபாய். அப்போது சாபு வங்கிக்கு 400 ரூபாய். நல்லா கவனிங்கமானவர்களே, ஏற்கனவே ஒரு 4000 ரூபா வாங்கியிருக்காரு, வட்டி வந்து 480 ரூபா வருது. அப்போ ரெண்டையும் சேர்த்தா 4000 கூட்டல் 480. அப்போ ரெண்டையும் கூட்டினா 4480 ரூபாய். சாபு திருப்பி அனுப்பணும். மாணவர்களே, இனி இதை இதே மாதிரி நீங்கள் மீதி மற்றவங்களும் எவ்வளோ ரூபா செலுத்தணும்னு கண்டுபிடிச்சு உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கும் கணித ஆசிரியருக்கும் அனுப்பணும். மாணவர்களே, அடுத்த கணக்கு போனாங்களா? சதம் என்றால் 100,
வீதம் என்றால் அளவு. அப்போது நூறின் அடிப்படை அளவே சதவீதம் ஆகும். இப்போ சதவீதம்ங்கிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் முதல் கணக்கில் 100க்கு 10 ரூபா குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்துங்க, 102வது கணக்கில் 100க்கு 12 ரூபா அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ 100க்கு 10, 100க்கு 12 அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக 10% அதிகமாக கொடுக்கணும், 10-12% குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதில் 10% குறைச்சி கொடுக்கணும், 12% அதிகமாக கொடுக்கணும். அதாவது 100க்கு 10, 100க்கு 12 அப்படின்னு சொல்லாமல் அதை வெறும் 10%, 12% அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களே. அப்போ இங்கே நூறின் அளவு, அதாவது 100க்கு அப்படிங்கிறத சொல்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், சதவீதம். அப்போ சதவீதம் அப்படிங்கிற அந்த அடையாளம் போட்டோம்னா 100 போட வேண்டாம், 100 போட்டோம்னா சதவீதம் அடையாளம் போட வேண்டாம் மாணவர்களே. மாணவர்களே, இப்போ சதவீதம் அப்படின்னு பாருங்கள், 15% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100ல் 15 எழுதுவோம். நல்லா கவனிங்க மாணவர்களே, இந்த சதவீதம்ங்கிற அடையாளத்தை நம்ம மாற்றும் போது நீங்கள் என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 15 எழுதணும். நீங்கள் இந்த 100 தூக்குறீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், 100க்கு 15 அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி மாறும்னா, 100க்கு 15%. அப்போ 15%, அப்போது இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 15%ங்கிறது 100க்கு 15, 100க்கு 15%ங்கிறது 15%. அப்போது இந்த சதவீதங்கிற அடையாளம் போட்டால் 100 போட வேண்டாம், 100 போட்டிங்கன்னா இந்த சதவீதம் போட வேண்டாம். 100க்கு இவ்வளவுன்னு நம்ம பிரித்து எழுத்துகிறோம், இங்கே போடும்போது சதவீதம் அப்படின்னா இது 100ல் 15 அப்படின்னு அர்த்தம் மாணவர்களே. அடுத்த கணக்கு போகலாங்களா மாணவர்களே? 138ஆம் பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கில் முதல் கணக்கு இருக்கும் மாணவர்களே. சார் இந்த படத்தை பாருங்கள், எல்லா கடைகளையுமே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க சரிங்களா, தள்ளுபடி 8.5% வச்சுருக்காங்க. இந்த கடையிலையும் இந்த ஜவுளி கடையிலும் தள்ளுபடி வச்சுருக்காங்க. என்ன தள்ளுபடி வச்சுருக்காங்கிறத சார் நீங்கள் வாசிக்கலாமா பாருங்கள் மாணவர்களே. துணிகள் அனைத்திற்கும் 30% தள்ளுபடி, எந்த துணி வாங்கினாலும் 30% தள்ளுபடி சரிங்களா அப்படின்னு சொன்னேன். அதை கேள்விப்பட்டு ஒருத்தவங்க கடைக்கு போகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரத்தை பார்க்கவும் இந்த கடையிலிருந்து சீலா 1800 ரூபாய்க்கு துணிகள் வாங்கினால் எவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டும். விளம்பரத்தை பார்க்கவும், இந்த விளம்பரத்தை நம்ம பார்த்துட்டோம், இந்த கடையிலிருந்து சீலை எவ்வளவுக்கு துணி வாங்குறா, 1800 ரூபாய்க்கு துணி வாங்குறா, அப்போ எவ்வளோ ரூபா கடைக்காரர் கொடுக்கணும், ஏன்னா தள்ளுபடி போகத்தான் மீதம் கொடுப்போம். இந்த கணக்கு எப்படி செய்யலாம் பாருங்க மாணவர்களே. துணியின் விலை ஃபஸ்ட்டு, ஆயிரத்தி 800 ரூபாய் கடைக்காரர் போட்டிருக்காங்க துணியோட விலை 1800 ரூபாய் சரிங்களா. தள்ளுபடி சதவீதம், தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு, 30% சரிங்களா. அப்படின்னா தள்ளுபடி எவ்வளவு கிடைக்கும், நல்லா கவனிங்க. அப்படி என்றால் தள்ளுபடி எவ்வளவு, தள்ளுபடி சதவீதம் தெரிஞ்சிருச்சு, அப்போ தள்ளுபடி எவ்வளோன்னு தெரியணும்ல. சீலா போய் கடையில் போய் துணி வாங்குறான், 1800 ரூபாய்க்கு துணி வாங்குறன்னு போகிறான், துணியை எடுத்துட்டான், தள்ளுபடி போகத்தானே காசு கொடுக்கணும். அப்போது தள்ளுபடி சதவீதம் எவ்வளோனா 30%, அப்படின்னா எவ்வளோ தள்ளுபடி கிடைக்கும் பாருங்கள். இந்த 30ங்கிறதுல இந்த அடையாளத்தை நம்ம தூக்கும்போது 100க்கு 30 அப்படின்னு நம்ம மாற்றுவோம்னு சொன்னேன் சார் சொன்னேன், அப்படி மாற்றிக்கலாம் அப்படி. 100க்கு 30 ரூபானா 1800க்கு எவ்வளவு மாணவர்களே? இப்போது இந்த 100 நான் என்ன செய்கிறேன், 10ஆல் வகுக்கிறேன், 5×100 இந்த 30ஐ 10ஆல் வகுக்கிறேன், 30ல் எத்தனை 10 இருக்குது நல்லா கவனிங்க. பகுதியும் தொகுதியும் நம்ம வகுக்கலாம், மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர், இது வந்து மேலே இருக்க நம்பரு சரிங்களா. இப்போ இதை பாருங்கள், 5×100 3×10 30 திருப்பி என்ன பண்ணுறேன், 1×10 10 இங்கே ஒரு சைபர் அடிக்கிறேன், 1800ல் 1 10 அடிச்சிட்டா 10ஆல் ஊற்றோம்னா 180
அப்போ இப்போ 3 பெருக்கல் 180 மாணவர்களே இப்போ இங்க பாருங்க இந்த 180-ஐ எத்தனையால பெருக்கணும் 3-ஆல பெருக்கணும் மாணவர்களே 180-ஐ 3-ஆல பெருக்கும்போது 0 கூட்டல் 3 பெருக்கினா 0 83 24 க்கு 4 மீதி 2 ஓவர் 3 3 3 2 5 540 சரிங்களா 540 ரூபாய் இது எவ்வளவு தள்ளுபடி அப்போ சீலா சீலா கடைக்காரரிடம் கொடுக்கும் ரூபாய் எவ்வளவு கொடுத்த ரூபாய் எவ்வளவு கடைக்காரர்கிட்ட சீலா நல்ல பாருங்க சீலா கடைக்காரரிடம் கொடுத்த ரூபாய் எவ்வளவு தள்ளுபடி போகத்தை கொடுத்துருப்பா எப்ப எவ்வளவு 1800 ரூபாயில எவ்வளவு கழிக்கணும் 540 ரூபாயை கழிக்கணும் ஜீரோ ஜீரோ ஜீரோல இருந்து 4 போகாத அப்ப இங்க இருந்து எடுக்கிறோம் இப்ப 7 10 10ல 4 போச்சுனா 6 7 5 போச்சுனா 2 மீதி 1 இப்ப எவ்வளவு கொடுத்துருப்பான் நல்லா பாருங்க 1260 ரூபாய் நல்ல கவனிங்க மாணவர்களே துணியின் விலை 1800 ரூபாய் தள்ளுபடி சதவீதம் 30% தள்ளுபடி அப்ப எவ்வளவு அப்படின்னா 130 ரூபாய்னா 1800க்கு எவ்வளவுன்னு பார்க்கும்போது பாருங்க 540 ரூபாய் வருது அந்த 540 ரூபாயை கழிச்சுட்டு மீத ரூபாய் தான் சீலை கொடுப்பான் அப்படி எவ்வளவு ரூபாய் கொடுக்குறான்னா 1260 ரூபாய் கடைக்காரரிடம் கொடுத்தான் சரியா மாணவர்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லா கவனிங்க 1260 ரூபாய் கடைக்காரரிடம் கொடுத்தான் சரியா மாணவர்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லா கவனிங்க 5 கணக்கு இருக்கு நீங்க ஒரு கணக்கு சாரை சொல்லி தந்துட்டேன் மீத 4 கணக்கு மாணவர்களே மறக்காமல் உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்புங்க மாணவர்களே அடுத்த கணக்கு மாணவர்களே நம்ம பாடப்புஸ்தகத்தில் 139-ஆம் பக்கம் இருக்கக்கூடிய தேர்தல் கணக்கு தேர்தலில் எத்தனை பேர் வாக்களித்தாங்க மொத்த பேர் எத்தனை வாக்களித்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத இந்த கணக்கை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் புஸ்தகத்தை பார்க்குறீங்களா சார் வாசிக்கிறேன் ஒரு ஊராட்சியில் உள்ள ஒரு வார்டில் நடந்த தேர்தலில் 80% பேர் வாக்களித்தனர் வார்டில் 1200 வாக்குரிமை உள்ளவர்கள் உள்ளனர் வார்டில் 1200 வாக்குரிமை உள்ளவர்கள் உள்ளனர் எத்தனை பேர் வாக்களித்தனர் அதாவது 80% பேர் வாக்களிச்சிருக்காங்க அதை ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ 1200 இந்த 80% பேர் எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா மாணவர்களே நல்லா கவனிங்க மொத்த வாக்காளர் முதல்ல நமக்கு கரெக்டாக சொல்லணும் மொத்த வாக்காளர் எவ்வளோனா 1200 பேர் சரிங்களா மொத்த வாக்காளர் எவ்வளவுனா 1200 பேர் அப்போ வாக்களித்தவர்களில் சதவீதம் எவ்வளவு 80% பேர் வாக்களிச்சிருக்காங்க நல்லா கவனிங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு கணக்கு போட்டிருக்கிறதுனால இந்த கணக்கு ஈஸியாக செய்யலாம் 80% எப்படி மாற்றலாம் 100க்கு 80 மாற்றலாம் 100க்கு 80 1200 பேர் 200 பேருக்கு எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க நல்லா பாருங்க அப்படி என்றால் வாக்களித்தவர்கள் நூற்றுக்கு 80 பேர் அப்படின்னு சொன்னால் 1200க்கு எத்தனை பேர் நல்லா கவனிங்க மாணவர்களே 100க்கு இந்த 80% நம்ம மாற்றும்போது 100க்கு 80 பேர்னு மாற்றுவோம் 100க்கு 80 பேர்னா 1200க்கு எவ்வளோ பேர் நல்லா கவனிங்க இப்போ இந்த 100-ஐ 10-ஆல் வகுக்கும்போது பைத்தா 100 அதே மாதிரி 10-ஆல் மேலே வகுக்கணும் 80-ஐ 10-ஆல் வகுத்தோம்னா 8
எட்டு பத்து எண்பது. மீண்டும் இந்த பத்து பத்தளவு தான் ஓர் பத்து பத்து, இந்த ஆயிரத்தி இரநூறை பத்தளவுக்கும் போது நூற்றி இருபது. அப்போ எட்டு பெருக்கள் நூற்றி இருபது. இப்போ இங்கே எட்டை நூற்றி இருபதால் பெருக்கிறதுக்கு ஒரு எளிய முறை என்னென்னா, பன்னெண்டால் பெருக்கிட்டு ஒரு சைஃபர் சேர்த்துக்கலாம்னு சொன்னேன். நல்லா பாருங்கள், பைத்தெட்டு எண்பது, பதினோரெட்டா எண்பத்தெட்டு, பன்னெண்டெட்டா தொண்ணூற்றி ஆறு. இங்கே ஒரு சைஃபர் சேர்க்குறோம், நல்லா பாருங்கள் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, தொள்ளாயிரத்தி அறுபது பேர் ஓட்டு போட்டவங்க வாக்களித்தவர்கள். இப்போ நமக்கு வாக்களித்தவர்கள் கேட்டாலும் சொல்ல முடியும், எத்தனை பேர் வாக்கு போடாமல் இருந்தாங்கன்னு கேட்டாலும், இந்த ஆயிரத்தி இரநூறில் இந்த தொள்ளாயிரத்தி அறுபதை கழித்தா மீதி கிடைக்கும். புரிஞ்சுதான் மனங்களே? அப்போ எத்தனை சதவீதம் கொடுத்தாலும் நம்ம வாக்களித்தவர்களோட சதவீதத்தோ கொடுத்துருக்க சதவீதத்தை வச்சு மொத்தத்தில் எத்தனை பேருங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு மிக அருமையாக புரிஞ்சிருக்கும். இந்த சதவீதம் என்றால், சதம் என்றால் நூறு, வீதம் என்றால் அளவு. அப்போ நூற்றுக்கு எத்தனை அளவுங்கிறத நம்ம சதவீதம்னு சொல்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, கொடுத்துருக்க சதவீதத்தை வைத்து எத்தனை ரூபா கொடுத்தாலும், எத்தனை பேர் கொடுத்தாலும் அத்தனை பேர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? மாணவர்களுக்கு இன்றைய பாடம் மிக அருமையாக புரிஞ்சிருக்கும். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி மாணவர்கள்.